உறிஞ்சி குழாய்களை பயன்படுத்தி அலைகளை உருவாக்கலாம். இதற்கு தேவையானதெல்லாம் உறிஞ்சி குழாய்கள், டேப். முதல்ல படத்துல காமிச்சிருக்க போலவே அந்த டேப்பை அடிப்பக்கத்துல ஒட்டிக்கிட்டு அதோட மேல் பக்கத்துல உறிஞ்சி குழாய்களை 2 சென்டிமீட்டர் இடைவெளி விட்டு தொடர்ந்து ஒட்டிக்கிட்டே வாங்க. சுமார் 80 to 90 உறிஞ்சி குழாய்கள் இருக்கிறாப்புல ஒட்டுங்க. இப்ப மறுமுனையில இருக்க டேப்ப அந்த உறிஞ்சி குழாய்கள் மேல படுறாப்புல ஒட்டிக்கிட்டே வாங்க. அப்படி ஒட்டினதுக்கு அப்புறமா அந்த டேப்ப கத்தறியுங்க. பாருங்க, நமக்கு தேவையானது ரெடி ஆயிடுச்சுல. இப்ப படத்துல காமிச்சிருக்க போலவே ஒரு முனைய தட்டுங்க. இப்ப அலைகள் போயிட்டு வர்றத பார்க்கலாம். பாருங்க எவ்வளவு அழகா போயிட்டு வருது. இப்ப உறிஞ்சி குழாய்களை கொஞ்சம் முறுக்கி விடுங்க. அப்படி முறுக்கி விடுறப்ப அதுல மேடு பள்ளம் தெரியறத பார்க்கலாம். அதோட அலை நீளங்களும் தெளிவாவே தெரியும். இப்ப மறுபடியும் தட்டி பார்க்கலாமா? பாருங்க அலைகள் எவ்வளவு ஜோரா போயிட்டு வருது. இதே போல நீங்களும் செஞ்சு ரசிச்சு பாருங்க.